மதுரை நீதிமன்றத்தில் ஃபர்ஸ்ட் ஷோவை ரெகுலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தேன். நம்ம என்னுடைய வழக்கு வந்து சென்னை நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. சென்னை நீதிமன்றத்தில் இன்றைக்கி வரும் நான் எதிர்பார்த்தோம். நேற்றே வந்து லியோ தரப்பு, லியோ ப்ரொடக்ஷனை சார்ந்தவங்க வந்து அவசர வழக்காக சென்னை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, அரசு கொடுத்துருக்கிற 16 மணி நேரத்தில் 5 காட்சிகள் எங்களால் நடத்த முடியாது, அதனால் எங்களுக்கு 7 மணிக்கு தரணும், அதேமாரி மார்னிங் ஷோ வந்து எங்களுக்கு 4 மணிக்கு தரணும்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு கேட்டிருந்தாங்க. நிறைய லியோ ப்ரொடக்ஷன் தரப்பு, நம்ம வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். 4 மணி காட்சிகள் கொடுக்கக்கூடாது, அதேமாரி இந்த இதை வந்து ரெகுலேஷன் பண்ணணும்னு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஏதோ லியோவுக்காக போடலை, 6 மாதத்துக்கு முன்னே மாநில அரசாங்கத்திற்கு நம்ம மனு செஞ்சுருந்தோம். அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தோன்னா, நிறைய நடிகர்கள் திரைப்படங்கள், பிரபலமான முன்னணி நடிகர்களுடைய காட்சிகள் வரும்போது அதில் வந்து முக்கியமான காட்சிகள், அதாவது இந்த சிறப்பு காட்சிகள் போடும்போது நேரம் வந்து 5-6 ஷோ இப்படி நடத்துறதுனால அந்த கால அவகாசம் குறைவாக இருக்கிறதுனால ரசிகர்கள் உள்ள வந்துட்டு வெளியே போற நேரத்துல அதிகமான விபத்து ஏற்படுது, அதிகமான உயிரிழப்பு ஏற்படுது. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கூட சென்னையில ஒரு 19 வயது இளைஞர் ரோகிணி திரையரங்கு தியேட்டர் முன்பு படம் பார்க்க வந்தவர் இறந்து போயிட்டாரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் திரைத்துறையை சார்ந்தவங்க அந்த குடும்பத்திற்கு எந்த நிவாரணமும் கொடுக்கல. 1900 நேற்று லியோ ப்ரொடக்ஷன் தரப்பு வந்து சொல்லியிருக்கு, லியோ ப்ரொடக்ஷன் தரப்பு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த 16 மணி நேரத்துல எங்களால் 5 காட்சிகளை போட முடியாது, எங்களுக்கு 7 மணிக்கு வேணும் அப்படின்னு லியோ ப்ரொடக்ஷன் தரப்பு சொல்லியிருக்கு. அதை விட முக்கியமானது, லியோ ப்ரொடக்ஷனே 1957 உள்ள சினிமா ரெகுலேட்டர் ஆக்டை பற்றி அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இந்த, அதாவது நான் என்னுடைய வழக்கு வந்து சென்னைக்கு வர இருக்கு, அதுக்கு முன்பாக இந்த ஊடகத்தை சந்திச்சு, இதுவரைக்கும் நான் எந்த ஊடகத்தையும் இதுவரைக்கும் சந்தித்ததில்லை, முதல் முறையாக ஊடகத்தை சந்தித்து இந்த ஊடகத்தின் வாயிலாக நடிகர் விஜய்க்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கேன். நடிகர் விஜய், நீங்கள் அரசியலுக்கு வர ஆசைப்படுறீங்க, உங்களுடைய ரசிகர்கள்னால் நீங்கள் வந்து பெரிய பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அரசியலுக்கு வர ஆசைப்படுற விஜய், நடிப்பு இருந்தால் மட்டும் போதாது, சமூக அக்கறை தான் அரசியலுக்கான அடிப்படை தகுதி. அதனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பற்றி சிந்திக்கணும், காவேரிக்கு குரல் கொடுக்கணும், தாமிரபரணிக்கு குரல் கொடுக்கணும், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் நலனை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு தனக்கு 4 மணி காட்சி இல்லை, தனக்கு 5 ஷோ நடத்துறதுக்கு டைம் இல்லைன்னொன்னே நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்றது அநாகரிகமான செயல். விஜய் வந்து தான் பாதிக்கப்பட்ட காரணத்துக்காக அரசியலுக்கு வருவேன்னு சொல்வது மிகப்பெரிய அநாகரிகம். இதை வந்து, இது விஜய் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னணி நடிகர்களுக்கும் இதன் வாயிலாக நான் வேண்டுகோள் வைக்கேன், தயவு செய்து இனி எதிர்காலத்தில் 4 காட்சிகள் தான் போடணும், கூட 2-3 நாள் நீங்கள் திரையிடுங்க, இளைஞர்கள் வந்து பார்க்க வருவாங்க. நீங்கள் இந்த அவசர கதியில் 3-5 நாட்களுக்குள்ளே நீங்கள் வைக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விபத்துகள் ஏற்படுது, அதுக்கப்புறம் வந்து உயிரிழப்பு ஏற்படுது. இந்த 5 நாட்களுக்குள்ளே விஜயே தானே முன்வந்து, அரசியலுக்கு வர ஆசைப்படுற விஜய் தானே முன்வந்து அவராகவே 5 காட்சிகளை 4 காட்சிகளாக குறைக்கணும். அவர் அப்படி குறைக்காமல் இருந்தால் இந்த 5 காட்சிகளுக்கு இல்லை ஏதாவது ஒரு மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விபத்தோ உயிரிழப்போ ஏற்பட்டால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நடிகர் விஜய் தான், நடிகர் விஜய் தான். ஏன் நடிகர் விஜயை வந்து நம்ம இப்படி குற்றம் சாட்டுறோம்னு சொன்னால், அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, அரசியலுக்கு வரணும் முதல்ல துண்டு பண்ணணும்னு ஆசைப்படுங்க, சமூக அக்கறை இளைஞர்களோட உயிரை உடமையை பற்றி சிந்திங்க, அதை தவிர்த்துட்டு எனக்கு 5 காட்சி கொடுக்கல, எனக்கு 6 காட்சி கொடுக்கல, 4 மணி காட்சி கொடுக்கல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாட்டில்? காவேரி பிரச்சனை இருக்கு, தாமிரபரணியில் பிரச்சனை இருக்கு, விவசாய பிரச்சனை இருக்கு, இளைஞர் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நாட்டோட வாழ்வாதார பிரச்சனைக்காக அரசியலுக்கு வரணும், அதை தவிர்த்துட்டு தனக்கு காட்சி கொடுக்கலன்னு வர்றது மிகப்பெரிய அநாகரிகம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வழியாக விஜய்க்கு வேண்டுகோள் வைக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடுக்குள்ள சமூக ஆர்வலர்களா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எங்க நேரத்தை விட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்க உங்க சினிமா உங்க கலெக்ஷன் அதை தாண்டி கடந்த ஆண்டுகளில் நீங்க எதுவுமே செய்யல, உங்க கலெக்ஷன் பாதிக்கணும்னே உடனடியாக அங்கங்க ஒரு 10 பேர் சொல்லி போஸ்ட் அடிக்க வைக்கிறது, நாங்கள் என்ன நீங்க காட்சி கொடுக்கலன்னா பரவாயில்லையா, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், அசிங்கமா இல்லையா? காவேரி பிரச்சனைக்காக ஆட்சி பிடிப்போன்னு சொல்லுங்க, இளைஞர் பிரச்சனைக்காக ஆட்சி பிடிக்கன்னு சொல்லுங்க, அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு காட்சி கொடுக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரி அரசை மிரட்டுறது இதெல்லாம் எந்த விதத்திலையும் சரி கிடையாது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ரசிகர் காட்சியில ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டால் முழுக்க முழுக்க காரணம் நடிகர் விஜய் தான், முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். ஏன் விஜய் மேல குற்றம் சாட்டுறேன்னா,
விஜய் தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு, மற்ற நடிகர்லாம் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு. அரசியலுக்கு வர்ற விஜய் வர்றதுக்கு முன்பே அதிகமான துண்டு செஞ்சுட்டு நீங்க அரசியலுக்கு வாங்க. அரசியலுக்கான அடிப்படை தகுதி துண்டு தான், நடிப்பு இல்லை. அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை எதற்கு அவசரமானா, நான் சென்னை போய்கிட்டு இருக்கேன், நம்ம வழக்கு நாளைக்கோ நாளை மறுநாள் வர இருக்கு, அதற்கு முன்பாக ஊடகத்தை சந்தித்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய்க்கு வேண்டுகோள் தான் வைக்கிறோம். தயவு செய்து தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய உயிரை உடமையை காப்பதற்காக நீங்களே முன் வந்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்காங்க, நீங்களே முன் வந்து 5 காட்சிகளை 4 காட்சிகளாக மாத்துங்க. ஒரு அவசரம் இல்லை, படம் வந்து 50 நாள் ஓடட்டும், 100 நாள் ஓடட்டும், திரையரங்கு இங்கே தான் இருக்க போகுது, ரசிகர்கள் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், வந்து அவங்க மக்கள் பார்க்க போகிறாங்க. இதுக்கு உடனடியாக முழு பொறுப்பு நடிகர் விஜய் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். ஏதாவது கேள்வி இருந்தா விஜய்க்கு மட்டும்தான் நீங்க இல்லை, இது பொதுவாகவே பெரிய ஸ்டார் நீங்க சொல்ற போல அஜித் ரஜினி படம்லாம் வந்து அதிகம் 3 மணி ஷோ வைக்கணும், 2 மணி ஷோ வைக்கலாம் சொல்றாங்க. இப்போ வந்து இது நான் லியோக்கு மட்டும் இந்த வழக்கு போடல, ஃபர்ஸ்ட் ஷோவே ரெகுலேஷன் பண்ணணும்னு தான் போட்டிருக்கேன். இந்த வழக்கு வந்து விஜய்க்காக மட்டும் போடல, தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் 4 காட்சிகள் தான் போடணும். இந்த காட்சிகள் அதிகமாகறதுனால தான் நேரம் கம்மியாகிறது, நேரம் கம்மியாகிறதுனால தான் 1000 பேர் உள்ளே போயிட்டு வெளியே வரணும், பார்க்கிங் பண்ணணும், எவ்வளோ சிரமம் இருக்குது, அதனால தான் விபத்து ஏற்படுது. நம்ம விஜயை டார்கெட் பண்ணலாம், இந்த வழக்கு போடலை, விஜய்க்காக போடலை. தமிழ்நாட்டில் இனி யாருமே இந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் 4 காட்சிகள் தான் போடணும், அதிகமான காட்சிகள் தான் விபத்து வரணும் போட்டிருக்கோம். மொத்த சினிமாவுக்கு ரெகுலேஷன் பண்ண சொல்லியிருக்கோம், நம்ம வந்து விஜய்க்காக மட்டும் போடலை. இப்போ விஜயோட படம் இப்போ வந்ததுனால நம்ம வழக்கு, இப்போ போன வாரமே நம்ம வழக்கு வந்துட்டு அது மதுரையிலேருந்து சென்னைக்கு மாற்றிருக்காங்க, அதனால காலதாமதம். அதனால தான் நம்ம முன் வந்து இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு அரசியலுக்கு வர ஆசைப்படுற விஜய் ஒரு முன்மாதிரியாக நடந்து காட்டட்டும்னு நினைக்கிறேன். விஜய் வந்து முன்மாதிரியாக நடந்து காட்டட்டும், அது விஜய்க்கு வேண்டுகோள் வைக்கிறேன்.